காஞ்சிபுரத்தில் ஏகாம்பர சாமியினுடைய ஒரு விக்கிரம் செய்திருந்தார்கள். அதற்கு அவங்க திட்டமிட்டது 100 கிலோ தங்கம். அந்த 100 கிலோ தங்கமும் அங்கே இல்லை. அது என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் அது தெரியல. தங்க நகைகள் இதுவரை உருக்கப்பட்ட சம்பந்தமான முழுமையான நடைமுறை குறித்து அரசு உடனே வெள்ளை அறிக்கை அளிக்க வேண்டும். கோயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசருக்கு நகைகளை உருக்க முடிவு செய்யும் அதிகாரம் எப்படி அவருக்கு கிடைத்தது? கடந்த 10 ஆண்டுகளாக நடைமுறையில் இல்லாத சொல்லியிருக்கின்றார்கள். அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கின்றார்கள். ஹிந்து முன்னணி அதை வன்மையாக கண்டிக்கின்றது. பல்வேறு ஊழல்கள் நடப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கு உதாரணம் கடந்த கால சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது. பழனியில் ஒரு விக்கிரகம், 234 கிலோ இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம் செய்தார்கள். அதில் 10% தங்கம் இருக்கணும் அப்படி முடிவு செய்து 24 கிலோ தங்கம் அதில் இருக்கணும். அதுக்காக வெளியில் இருக்க கோயிலிருந்து ஒரு 10 கிலோ தங்கம் வாங்கியிருக்காங்க. அதில் நம்முடைய பொன்மாணிக்கவேல் ஐஜி அவர்கள் ஆய்வு செய்யும்போது அதில் அந்த 10 கிலோ கூட இல்லை, 24 கிலோ இருக்கணும். கோயிலேருந்து வேறு கோயிலேருந்து வாங்கக்கூடிய 10 கிலோ தங்கம் கூட அதில் இல்லை. அது ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அது வழக்கு கோர்ட்டில் நடந்துகிட்ருக்குது. அந்த தங்கம் எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. அதை செஞ்ச ஸ்தபதியும் கூட கைது செய்திருந்திருக்கிறார்கள். அது மாதிரி காஞ்சிபுரத்தில் ஏகாம்பர சாமியினுடைய ஒரு விக்கிரகம் செய்திருந்தார்கள். அதற்கு அவங்க திட்டமிட்டது 100 கிலோ தங்கம். அந்த 100 கிலோ தங்கமும் அங்கே இல்லை. அது என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் அது தெரியல. இப்படி உதாரணத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு இப்படி பல்வேறு ஊழல்கள் இந்த அறநிலையத்துறை கோயில்களில் நடந்துகிட்ருக்குது. குறிப்பாக நம்முடைய கருணாநிதி அவர்கள் திருச்செந்தூரில் வைரவேல் காணவில்லை அப்படின்னு மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு ஒரு பெரிய பாத யாத்திரை நடத்தினார். அந்த வேல் வந்து அப்போ அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர் ஆர்.எம். வீரப்பன், அண்ணா அதிமுகனுடைய ஆட்சி. அப்போ நாமளும் கூட நினச்சோம் கடவுள் நம்பிக்கை இல்லாத அன்றைய கருணாநிதி அவர்கள் நல்ல நோக்கத்துக்காக பாத யாத்திரை நடத்துகின்றார் என்று நாம் எல்லாம் அந்த கருணாநிதியை பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். நல்ல புத்தி வந்திருக்குதுன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க ஆட்சியில் தான் அந்த பழனியில் இது மாதிரியெல்லாம் நடக்குது. இப்படி பல்வேறு ஊழல்கள் மாற்றி மாற்றி ரெண்டு அரசாங்கமே செய்கிறாங்க. அதனால் இப்போ இந்த உருக்கிறதுல பல்வேறு ஊழல் நடக்குன்னு ஹிந்து முன்னணி அதை உருக்கக்கூடாது அப்படி முடிவு செய்து இன்றைக்கி இந்த சென்னையில் கோயிலில் முறையிடுறது, மக்கள் இடத்துல இந்த செய்தியை கொண்டு செல்வது என்பதற்காக இன்று முதல் சந்திப்பும், நாளைக்கு வேலூர்லேயும் அதுக்கு அடுத்த நாள் திருச்சியிலேயும் அதுக்கடுத்து கோவை, சேலம், மதுரை, திருநெல்வேலி இப்படி இந்த கோயில்களில் முறையிடுறதும் மக்கள் இடத்துல கொண்டு செல்வதற்காக ஒரு யாத்திரையானது துவங்குகின்றது. இந்த அரசாங்கத்துக்கு நாம் ஒரு 12 கேள்வி எழுப்பியிருக்கின்றோம். அந்த கேள்வியை நான் வாசிக்கின்றேன். 1977 தங்கக்கட்டிகள் அந்த வைக்கக்கூடிய திட்டமே இல்லை. எப்படி தங்கக்கட்டிகளை எங்கு டெபாசிட் செய்திருக்க முடியும்னு ஒரு கேள்வி. 77 ஆரம்பிப்பதாக சொல்லும் இந்த நடைமுறையை அரசு பக்தர்களிடம் முறையாக தெரிவித்தார்களா? அதுக்கு ஏதாவது ஆணை பிறப்பித்தார்களா? கேள்வி 2. 3வது கேள்வி,
இதுவரை உருக்கப்பட்ட தங்க கட்டிகள் அந்தந்த கோயில் மூலமாக மூலவர் சாமி பெயரில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதா அல்லது அதனுடைய பெயரில் ஏதாவது டெபாசிட் செய்திருக்குமா அப்படின்னு கேட்குறோம். நாலு, இதுவரை எந்தெந்த கோவில்களில் எவ்வளவு நகைகள் உருக்கப்பட்டது, தங்கக்கட்டிகள் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதா அதை தெரிவிக்கணும். அஞ்சு, நேற்றைய தேதி வரை தமிழகத்தில் எந்த எத்தனை வங்கிகளில் எவ்வளவு தங்க நகைகள் டெபாசிட் உள்ளது அது சொல்லணும். ஆறு, தங்க நகைகள் இதுவரை உருக்கப்பட்ட சம்பந்தமான முழுமையான நடைமுறை குறித்து அரசு உடனே வெள்ளை அறிக்கை அளிக்க வேண்டும். ஏழு, கோயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு நகைகளை உருக்க முடிவு செய்யும் அதிகாரம் எப்படி அவருக்கு கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தில் அந்த பிரிவு ஏதாவது அதிகாரம் தரப்பட்டு உள்ளதா என்று விளக்க வேண்டும். எந்தெந்த கோவிலின் நகைகளை உருக்கப்பட்டது, தங்க கட்டிகளாக மாற்றப்பட்டுள்ளது, அரசு சொல்வது போல் கடந்த 10 ஆண்டுகளாக நடைமுறையில் இல்லாத இந்த தங்கம் உருக்கும் திட்டத்தை இப்போது அவசரப்படுத்துவதின் நோக்கம் என்ன? 10, தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் வருட வாரியாக 1977 முதல் 2021 வரை உருக்கிய தங்கத்தின் எடை எவ்வளவு, தங்கக்கட்டிகள் எடை எவ்வளவு செய்யப்பட்டுள்ளது என்ற நிலை தெரிவிக்க வேண்டும். 11, வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்ட தங்க கட்டிகள் மூலம் இதுவரை ஆலைகளுக்கு வந்த வருவாய் எவ்வளவு என்கின்ற தகவலை சொல்லணும். 12, கோயில் விக்கிரகங்கள், நிலங்கள், ஏன் கோயிலே கூட நிறைய காணாமல் இடங்கள் காணாமல் போயிருக்குது, அறநிலைத்துறை அதையே அறநிலைத்துறையே ஒத்துக்கொண்டுள்ளது, இவைகளை எல்லாம் மீட்பதற்கு இந்த அரசாங்கம் அக்கறை காட்டவில்லை. இதுபோன்ற பல கேள்விகளை பக்தர்கள் மனதில் எழும்பியுள்ளது. இதற்குரிய விடையை அளிப்பது இந்து சமய அறநிலையத்துறையின் கடமையாகும். மேலும் குழப்பங்களை தவிர்த்திட கோயில் நாய்களை உருக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று இந்து முன்னணி கோருகின்றது. இது சம்பந்தமாக வருகின்ற 26ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. அரசாங்கம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்து முன்னணி விரும்புகின்றது. ஏன்னா இந்த அரசாங்கம் உருக்குவதற்கு காரணம் இது மூலமாக பல்வேறு ஊழல் நடக்கும், எவ்வளவு வைரம் முத்து வைடூரியம் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற அரசாங்கம் இதுவரைக்கும் மக்கள்கிட்ட சொல்லலை. ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க வெளியிடணும். இதுவரைக்கும் எவ்வளோ தங்க கட்டிகள் எந்தெந்த பேங்கில் பண்ணியிருக்கோம், எந்த கோயிலினுடைய பேரில் பண்ணியிருக்கோம், உதாரணத்துக்கு பழனியிலேருந்து இவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த பழனிக்கான கோயிலினுடைய நகைகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற தகவலை சொல்லணும். உருக்கிறத உடனடியாக கைவிட வேண்டும் என்று இந்து மணி தொடர்ந்து இந்த ஒரு வார காலத்தில் போராட்டம் நடக்கின்றதாக முடிவு செய்திருக்கின்றது.